இல்லை அவருக்கு ஒன்றும் நான் பதிலாக ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை பட்டு அதான் இல்லங்கமான வார்த்தைகள்லாம் போட்டு சாதாரண போக்குவது யாருக்கோ எங்கேயோன்னு எல்லாம் சொல்லிட்டு போனார் அது அது அனுபவம் வந்து பேசுது அதை வச்சு அவர் சொல்லியிருக்கார் அவ்வளோதான் பத்தாயிரம் கோடி இல்லை நாலாயிரம் கோடி நாற்பது பர்சன்ட் அது காங்கிரசுடைய அனுபவம் பல்வேறு டெண்டர்கள் ஊழல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருந்துச்சு அவங்களுடைய ஆட்சியில் அதனால் அந்த அனுபவத்தில் எதையத்தில் பேசுகிறார் அவர் நல்ல மனுஷன்தான் பட் இப்போ அவன் கட்சி என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சாலைகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்தது சாலைகள் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது அது வந்து விவசாயமாக இருந்தாலும் சரி இப்போ கிராமப்புறங்களை நாம் வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வ முன்னேற்றம் அடையச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாலைகள் தான் மிக 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 முக்கியமானது உலகம் முழுக்க அதான் தம்புருவலை அதனால வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்குனாக்கா கிராமப்புறங்களுடைய வளர்ச்சிக்கு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் ரூரல் ஏரியாஸ்ல சாலைகள் மட்டும் தான் இந்த நாட்டை குறிப்பாக தமிழ்நாடு இன்னைக்கு வந்து த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டா இருக்குது அதில் சில பிரச்சனைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்னு தமிழ்நாடு இருக்குது பெர்கேபிட்டா இன்கம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு பெர்கேபிட்டா இன்கம் அதே மாதிரி இங்கே வறுமை இப்போ ரெண்டு முன்னாடி பார்த்தோம் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து சராசரி வறுமை கோட்டை விட மேல இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது உற்பத்தி சார்ந்த மாநிலம் எல்லாமே விவசாயமும் குறைவில்லாத நடக்குது பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி விலை மட்டும்தானே தவிர விவசாயம் வந்து பொய்த்து போனதாக யாருமே சொல்லலை பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா அந்த சாலைகள் மூலமாகத்தான் குறிப்பாக கிராமங் கிராம சாலைகள் அதன் மூலமாக ஒரு காலத்தில் இன்னைக்கு கோயம்பேட்டுக்கு வந்து நெல்லூர்லேருந்து காய்கறி வரத்து வருவது வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருந்துச்சு வரும்போதே பாதி அழுகி போயிடும் ஆனால் இன்றைக்கி ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுறாங்க இன்றைக்கி காய்கறியுடைய விலைவாசி இன்றைக்கி ஒரு அஞ்சு வருஷமாக எந்த எந்த விலைவாசியும் ஏறலை அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் சாலைகள் தான் அந்த சாலைகள் தான் விலைவாசி ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணம் சாலைகள் ஆமாங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா அபண்டன்ட் சப்ளை இருக்குது அதிக அளவிலான சப்ளை நமக்கு இரு வரத்து இருக்குது அதை நல்லா புரிஞ்சு அது அதுவும் ஒரு காரணின்னு சொல்ல வர நான் அதிக வரத்து பூவாகட்டும் பழங்கள் ஆகட்டும் இது அத்தனையுமே அந்தந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இது காரண சாலைகள் தான் அதே மாதிரி எரிபொருள் சிக்கனமும் நல்ல சாலைகள் மூலமாக தான் ஏற்படும் அதே மாதிரி மாசு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் நல்ல நம்ம அதை அப்படியே சுருக்கி இது ரொம்ப மோசம் விவசாயத்தை இது தொடர்ந்து எட்டு மாசமா எட்டு வழி சாலையை பத்தி பேசிட்டு தான் இருக்கிறோம் நம்ம சோ அதனால இது இதுல என்ன இப்ப இஷ்யூனா எட்டு வழி சாலை கூடாது ரத்து அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுச்சுன்னா சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஒன்னும் சொல்லல கோர்ட்டு கோர்ட்டு சொன்னது என்னன்னா நீங்க சுற்றுப்புற சூழல் அறிக்கையை வந்து வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கம் என்ன சொன்னதுன்னு சொன்னால் அது தேவையில்லை இப்போ இருக்கிற ஆக்ட் படி அது அவசியம் இல்லை நம்ம சொல்றோம் ஹைகோர்ட் கோர்ட்டு சொல்லிருக்குது அது மறுபடியும் விவசாயிகளோடு பேசுகிறாங்களா இல்லை வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்களா எனக்கு தெரியாது ஸோ அப்படி போச்சுன்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த சாலை இந்த திட்டமானது சிறப்பான திட்டம் தான் விஷயம்லாம் நிறைய பேசியாச்சு நிறைய பேசி அதற்குண்டான விளக்கம்லாம் கொடுத்தாச்சு திருப்பி திருப்பி நம்ம அதுக்குள்ள போறதுல அர்த்தம் இல்லை அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல நம்ம கூட்டணி பத்தி தான் காமராஜரை பத்தி நிறைய பேசினாரு பட் அதே காமராஜர் தான் காங்கிரஸ்ல இருந்து இந்திரா காந்தியை தூக்கி இருந்தாரு கடைசி வரைக்கும் அவர் போய் சேரலையே நீங்கள் ஜன ஜனசங்கத்தோட கூட்டணியில் தான் நிற்கிறாரு காமராஜர் இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராலும் மறக்க முடியுமா இன்னைக்கு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருந்த இருந்தபோதும் அதிமுகவோ தேமுதிகாவும் கூட்டணி வைக்கிறாங்க

அண்ணாதுரை அவர்கள் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இந்த அஞ்சு பேர் தான் தமிழ்நாட்டில் வந்து த தமிழ்நாட்டினுடைய இம்பார்ட்டன்ட் லீடர் மக்களால் இருக்கப்பட்ட தலைவர்கள் அந்த அஞ்சு பேரை தவிர யாரும் வர மாட்டாங்க அதுதான் உண்மை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் கருணாநிதி அவர்களை ஏற்றுக்கொண்டேனோ இல்லையோ ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டேனோ இல்லையோ அண்ணாதுரை அவர்களை ஏற்றுக்கொண்டேனே இல்லையோ அதெல்லாம் வேற ஆனால் மக்கள்னு வரும் பொழுது கண்டிப்பாக ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் இவர்கள் தான் ஆனால் இன்னைக்கு அந்த ஆளுமை இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுது இன்னைக்கு அவங்க அவங்களுடைய இடத்தை நிரப்புவதற்கு டு ஃபிட் இன் டுதர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாரும் இல்லை அப்போ இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது வரையிலும் இந்த மாதிரியான கூட்டணி குழப்பங்கள் இதில் யார் வந்து எந்த கட்சி கட்சி ரீதியான அரசியல் வரத்தான் செய்யும் அது வரைக்கும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போகணும் ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுப்பாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க ஷாம்சார் சொன்னார் மக்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் நான் முதலே சொன்னேன் இந்த சிஸ்டம்ன்றது என்னவோ அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் நாம் அனைவருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நீங்க சொல்லுது ஒரு முக்கியமான புள்ளி அதுக்கு நம்ம நீங்களும் நானும் விட சொல்ல முடியாது இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் அதை ஏத்துக்கிற தெரியும்

ஒருத்தர் வந்து இந்த கூட்டணி நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க இன்னொருத்தர் அந்த கூட்டணி நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க விஷயம் என்னன்னா ஸோ இது ஒரு இந்த இந்த குழப்பங்கள் தீருகிற வரையில் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் விட இன்னைக்கு கண்டிப்பாக இது நம்பர் கேம் தான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எப்போ யார் டச் பண்ணுவாங்க இதுதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க நூத்தி பதினெட்டுக்கு தானே நம்பர் கேம் தானே இப்ப இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்குது ஸ்டாலின் என்ன சொல்றாரு இந்த பாராளுமன்ற அதாவது காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் அமைச்சுட்டா தமிழகத்தில் ஆட்சி போயிடுன்றாரு எப்படி போவோம் என்ன எப்படி சொல்றாரு அவர் எதை வச்சுன்னு பேசுறாரு

உங்களுக்கு என்ன வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டை வாங்கினேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஏதோ காங்கிரஸ்லாம் இத்தனை வருஷமா இந்த எழுபது வருஷமா அட இருபத்தஞ்சே இருக்கட்டும் நீங்கள் இந்த எழுபது வருஷமா ஏதோ காங்கிரஸ் நூறு பெர்சன்ட் ஆதரவோட டெல்லியில் வந்து உட்காந்து நாட்டை ஆண்ட மாதிரி அவங்க எதுக்கு சொல்ல வரனா நாம பிராக்டிக்கலாக பேசணும் அந்த அந்த ஒரு இயல்பாக பேசும் பொழுது இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் கூட்டணியில் வந்து இப்போ எங்கள் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை சொன்னார் எல்லாரும் போனாங்க பிரச்சனைகளை சொன்னாங்க அப்படின்னாங்க என்ன பொறுத்தவரைக்கும் இவர் தமிழிசை சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அவங்க வந்து நானே போய் பிரச்சாரம் பண்ணுறது கூட சொல்லியிருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் பேசலைன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டணும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பிரச்சனை இல்லாதனால் போயிருக்க மாட்டாங்க அவ்வளோதான்